எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லா வேறொன்றே பராபரம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள் தமிழ் துர்முகி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437 தமிழ் புரட்டாசி மாதம் 10 ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் 26 முஸ்லிம் துல்ஹஜ் மாதம் 23 கிழமை திங்கள் திதி ஏகாதசி பின்னிரவு 3:52 வரை அதன் பின்னர் துவாதசி நட்சத்திரம் பூசம் மாலை 6:50 வரை அதன் பின்னர் ஆயில் யோகம் சித்த யோகம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ ததிசங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமஃ பிரசோதயாத் ராகு காலம் காலை 7:30 to 9 வரை யமகண்டம் காலை 10:30 to 12 வரை குளிகை காலம் பிற்பகல் 1:30 to 3 வரை சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரை காலை 6:00 to 7:00 வரை பகல் 12:00 to 2:00 வரை மாலை 6:00 to 9:00 வரை இரவு 10:00 to 11:00 வரை அர்ஜுனனும் பயப்படுகிறான் துரியோதனனும் பயப்படுகிறான் ஆனால் இருவர் பயமும் வேறுபாடான அர்ஜுனன் தருமம் அழியுமோ என்று பயப்படுகிறான் துரியோதனன்
தன்னலம் கெடுமோ என்று பயப்படுகிறார். சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியே, வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை, சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலே, புந்திக்க லேசமும் காயாக்கி லேசமும் போக்குதற்கே. பகவான் என்பது பிரம்மம், அதற்கு உருவம் கிடையாது, எப்படியும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த பிரம்மம் அகிலத்திற்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வருகிறது. அப்படி சற்று கீழே இறங்கி வந்த நிலைக்குத்தான் வைகுண்டம் என்பது பெயர். அதற்கும் கீழே இறங்கினால் பார்க்கடல், அதற்கும் கீழே பூலோகம். அப்படி ஒவ்வொரு படியாக இறங்கி வருவதைத்தான் அவதாரம் என்று சொல்கின்றனர். ஆக வைகுண்ட அதிபதியாக இருக்கக்கூடிய மகா விஷ்ணுவே அவதாரம்தான். மகா விஷ்ணுவின் அவதாரம் தசாவதாரம் எனினும் அகில நன்மைக்காக ஆயிரம் ஆயிரம் நாமங்களை கொண்டு பகவான் பல திருத்தல திருக்கோயில்களில் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஓராயிரமாய் உலகேழ் அளிக்கும் பேராயிரம் கொண்ட பீடுடை அந்த நாமங்களுள் ஒன்று வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாள் ஆதி வரதராக அமைந்தருளுகின்றார். தர்மமிகு தமிழகத்தில் குடந்தை எனும் கும்பகோணம் மாநகரில் மேலக்காவிரி என்ற இடத்தில் ஸ்ரீ பூமி நீலா நாயகி சமேத ஸ்ரீ ஆதி வரதராஜ பெருமாளாக திருக்கோயில் கொண்டு சேவை சாதித்தருளுகின்றார். சந்தாகும் கவிச்சக்கரவர்த்தி காளிதாசனால் போற்றப்பட்டது காஞ்சி திருத்தலம் நகரேஷு காஞ்சி என்ற நல் சொற்களாம். நகரேஷு காஞ்சியில் திருக்கோயில் கொண்டு சேவை சாதித்தருளுகின்ற பெருமாள் வரதராஜ பெருமாள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அமைந்தருளிய திருக்கோயில் என்பது திருக்கோயிலை தரிசிக்கின்ற பொழுதே எண்ணத்தில் சிந்திக்கத் தோன்றுகிறது.
ஜாயத நாசீதந்தரிக்ஷம் சேஷ்ணோத்யோ சமவர்த்தத பத்யாம் வளமார்புழில் சூழ் பகவான் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய வைகாசி விசாகத்தின் போது பகவான் பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற கருடாழ்வார் மீது எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஆண்டுதோறும் அக்ஷய திதியின் போது குடந்தை என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் மாநகரில் பெரிய தெரு மண்டகப்படி அமைந்தருள்வது ஓர் தெய்வீக திருக்கோலமாக தரிசனம் தந்தருளும் நிகழ்வு ஆகும். தேகநாதம் மகிமான சஜந்த அட்சய திதியின் அற்புத நாளின் போது கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பகவான்கள் கருடன் மீது எழுந்தருளி மண்டகப்படிக்கு வந்தருளுகின்றன. பகவான்களின் திருநாமங்கள் ஸ்ரீ சாரங்கபாணி, ஸ்ரீ சக்கரபாணி, ஸ்ரீ ஆதிவராகர், ஸ்ரீ ராஜகோபாலஸ்வாமி, கொட்டையூர் ஸ்ரீ கிருஷ்ணன், மல்லுச்செட்டி தெரு ஸ்ரீ கிருஷ்ணன், தோப்புத்தெரு ஸ்ரீ ராஜகோபாலஸ்வாமி, பாஷாச்சாரியார் திரு ஸ்ரீ கிருஷ்ணர், வெங்கடராயர் அக்ரஹாரம் ஸ்ரீ பட்டாபிராமர், புளியஞ்சேரி ஸ்ரீ சீனிவாசன், ஸ்ரீ ராமசுவாமி, பிரம்மன் திருக்கோயிலிருந்து ஸ்ரீ வரதராஜர், ஸ்ரீ வேத நாராயணர், மேலக்காவிரி ஸ்ரீ ஆதி வரதராஜ, 14 பகவான்கள் 14 கருடன்களில் ஏறி பெரிய திரு மண்டகப்படிக்கு அட்சய திதி நாளில் எழுந்தருளுகின்ற பொழுது பக்தர்களுக்கு அருளும் பொருளும் அமைந்தருளும் என்பது திண்ணமாகின்றது. சர்வம் சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் மேலக்காவிரி ஸ்ரீ பூமி நீலா நாயகி சமேத ஸ்ரீ ஆதி வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் மகா சம்ரோக்ஷணம் அமைந்தருளியது 2007 நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நற்பணி மன்றத்தினர் இத்திருக்கோயிலில் 2 கால பூஜையை அமைத்தருளுகின்றனர். இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையில் அமைந்தருளிய திருக்கோயில் இத்திருக்கோயில். பகவானின் தரிசனம் இத்திருக்கோயிலில் ஸ்ரீ பூமி நீலா நாயகிக்கும் ஸ்ரீ ஆதி வரதராஜ பெருமாளுக்கும் அமைந்தருளிய விவாக சுப முகூர்த்தம்
பகவான் மகாவிஷ்ணு அவதாரங்களின் போதும் திருத்தல திருக்கோயில்களில் எழுந்தருளியிருக்கின்ற நிலையின் போதும் பக்தர்களுக்காக பக்தர்களின் மேன்மைக்காக இத்துணை புகழ்பெற்ற வைபவங்களை அமைத்தருளுகின்றார். இதன் அடிப்படையை பக்தர்கள் புரிந்து கொண்டால் பகவானின் கருணை புரியும். பகவானுக்காக பல நோன்புகள் நோற்பது உண்டு. அவைகளை விரத நோன்புகள் என்று குறிப்பிடுவர். அவற்றில் அதிமுக்கியமானது உடல், உள்ளம், வாக்கு என்ற மூன்றையும் ஈடுபடுத்தும் விரத நோன்புகள் உண்டு. தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் விஷ்ணோர்னுகம் வீர்யாணி ப்ரவோசய்ய பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோஸ்தபாயதுத்தரகும் ததஸ்தம் விஜக்ரமாணஸ் த்ரேதாருகாயோ விஷ்ணாரராடமசி விஷ்ணா ப்ரஷ்டமசி விஷ்ணாஸ்யப்ரேஸ்தோ விஷ்ணா அகிம்சை அதாவது இன்னா செய்யாமை சத்தியம் வாய்மை என்பது கள்ளாமை பிரம்மச்சாரியம் கள்ளாமை பிரம்மச்சரியம் நேர்மை என்ற இவை மனத்தாலான விரதம். ஒருவேளை இறைவனின் பிரசாதத்தை சாப்பிட்டோ முற்றிலும் சாப்பிடாமலே இருந்தோ இரவு தூங்காமல் இருந்தோ கடைபிடிப்பது உடலாலாகிய விரதம். மௌனம், இன்சொல் கூறுதல், உண்மை சொல்லல் ஆகியவை வாக்காலான விரதம். க்ஷேத்ராய விஷ்ணுர்மனுஷதசஸ்யன் த்ருவதோ அஸ்ய கீரயோ ஜனாஸஹ உரக்ஷிதிகும் சுஜனி மாஜகார. இந்த விரதங்கள் அன்றி பகவானுக்குரிய சம்ரோக்ஷணம், திருமஞ்சனம், பூஜைகள், யாகம், திருக்கல்யாணம் ஆகியவை பகவானின் கடாட்சத்திற்காக அமைந்தது ஆகும். இதம் விஷ்ணுர்விசக்ரமேத்ரேதானிததே பதம் சபோடமஸ்ய பாகும் சுரே த்ரீனி பதா விசக்ரமே விஷ்ணுர்கோபாதாப்யஹ. புண்ணியம் தேடுவதற்காக ஏற்றுக்கொள்ளும் ஏகாதசி முதலிய விரதங்கள் நித்திய விரதம். பாவத்தை நிவர்த்தி செய்யவும் பரிகாரமாகவும் மேற்கொள்ளப்படும் விரதம். சந்திராயணம் போன்றவை நைமித்திகம் எனப்படும்.
இன்பம் செல்வம் முதலியவற்றை பெறுவதற்காக நோக்கப்படுகின்ற சோமவார விரதம் போன்றவை காமிய விரதங்கள் எனப்படும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் குவர்ணரஜதஸ்நஜாம் சந்திராம். ஏதாவது ஒரு புண்ணிய நாளிலோ நட்சத்திரத்திலோ திதியிலோ திரிகரண சுத்தியுடன் உணவை சுருக்கி விதி வழுவாமல் ஏற்கப்படுவது விரதமாகும். பொருள் செலவு செய்து ஒருவேளை நல்ல உணவை உண்டு நோற்பது லௌகிக விரதம். மனோவாக்கு காயங்களை அடக்கி உண்ணாந்து நோற்பது வீடு பேற்றியளிக்கும், அதாவது மோட்ச விரதம். இத்துணை விரதங்கள் இருப்பினும் அத்துணையையும் இன்றைய வேகமான விஞ்ஞான யுகத்தில் ஒரு மனிதனால் ஏற்க இயலாது என்பதனால் திருக்கோயில்களில் இப்படிப்பட்ட வைபவங்களை அமைத்தருளுகின்றன. எது எதுவாயினும் அது அதுவாகும். பகவானின் மீது பக்தி கொண்டு பகவானின் பதமே கதி என்று பகவானுக்குரிய கடமையை செய்வதே மனிதனின் மாபெரும் விரதம் ஆகும். உபேது மாம் தேவ சக கீர்த்திஷ்ச மனினா சஹ ப்ராதுர்பூதாஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்தி வ்ருத்யே. அந்த வகையில் கும்பகோணத்தில் மேலக்காவிரி என்ற இடத்தில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ பூமி நீளா நாயகி சமேத ஸ்ரீ ஆதி வரதராஜ பெருமாளுக்கு அமைந்தருளுகின்ற இந்த விவாக சுபம் பக்தர்களின் எதிர்கால நன்மைக்காக. மனச காமோதி வாச சத்யமசீமஹி பசூனாம் ரூபமன்னஸ்ய மஹேஸ்வரேஷ்யதாம் யஶஃ கர்தமேன ப்ரஜா பூதா மதி சம்பவ கர்தமா ஸ்ரீயம் வாசயமே குலே. பகவானுக்கு திருமண் நடத்துவது பக்தர்கள் தபசமே கிரஹே ீம் மாதரம் ஸ்ரீயம் பாதய மே குலே ஆர்திராம் யக்கரணீம் ஜஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹாவஹ ஆர்திராம் புஷ்கரணீம் புஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹாவஹ தாம் மஹாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் ப்ரபூதம் காவோ தாஸ்யாஸ்வானி விந்தேயம் புருடானஹ. பகவானை குழந்தையாக பகவானை நண்பனாக பகவானை காதலனாக இவ்வாறு ஒவ்வொரு பாவத்திலும் பகவான் மீது அன்பு கொள்ளலாம். அந்த அன்பு பிரேமை எனப்படுகிறது. பிரேமை பாவத்துடன் அமைந்தருளுகின்றது பகவானுக்கும் பிராட்டிக்கும் உரியதான விவாக சுபம். இது பக்தர்களின் பிரேமபாவம்.
சந்தீயதே பிரஜயா பசுபிஹி யஏவம் வேதா ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத் ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத் பூமிர் பூம்னாத்யோர்வரிணாந்தரிக்ஷம் மஹித்வா உபஸ்தேதே தேவ்யதிதேக்னிமல்நாதமல்னா த்யாயாததே ஆயங்கோ ப்ரிஷ்ணிரக்ரமேதசரம் மாதரம் புனஹ பிதரம் ச ப்ரயம் சுவஹ ஸ்ரீம்ஷத்தமவிராஜதிவாத்மதங்காயசிஸ்ரிய ப்ரத்யஸ்ய வஹத்யுபிஹி அஸ்ய ப்ராணாதபானத்யந்தஸ்சரதிரோசனா.
Thank you.
பலம் கொண்டவள், பனை மரங்கள் இடையே சிம்மாசனத்தில் அமர்ந்தவள், வீர தீரம் அருளிடவே அவதரித்தவள், மனோபலமும் தைரியமும் தந்தருள்பவள், தைரிய லக்ஷ்மியே தேவி, தைரிய லக்ஷ்மியே, கதிரவனும் செஞ்சுடராய் உதித்து எழ திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில் எழுவாய் காலை புலர்ந்ததென சேவலும் குரல் கொடுக்க கரைவைகளும் பறவைகளும் கூவியே ஒலி எழுப்ப கரகோபுரம் உயரனின் பக்தர்கள் காத்திருக்க
திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துகில்ழுவாய் ஆலய மணிபோசை ஒலி எழுப்பி புனையழைக்க அதிகாலை வேளைதனில் பூபாளகிசை கேட்க அகிலத்தாமரை மலரனின் கண்மலர திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துகில்ழுவாய் முப்பத்து முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் முக்காலமும் உணர்ந்த ஞானிகளும் தவமிருக்க கஜராஜன் ஆகாச கங்கை சுமந்து வர திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துகில்ழுவாய் உனதருளால் தனதான்யம் செழித்திடவே உன் கடாட்சத்தால் ஐஸ்வர்யம் பெற்றிடவே பூமகளே உன் கடை கண் பார்வைக்காக இப்பூ உலகே தவமிருக்க திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில்ழுவாய் முத்து முக்குத்தியும் ரத்தின பதக்கமும் வங்கியுடன் வைர கிரீடமும் மட்டிகையும் பொற்றாலியும் ஜொலிக்கு முன் பேரழில் தரிசனம் காண திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில்ழுவாய் மகிழமொடு தாமரையும் மல்லியும் சாமந்தியும் பாரிஜாத நறுமுல்லை தாழையொடு செவ்வரளியன பலஜாதி மலர்களனின் பத்மபாதத்தில் சமர்ப்பிக்க திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில்ழுவாய் வாசல் தெளித்து கோலமிட வாசம் செய்வாய் நீயே நேசமொடு உனை பூஜிக்க பாசமொடு வந்தருளும் தாயே பரவசமாய் நினதடியார்கள் பக்தியுடன் காத்திருக்க திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில்ழுவாய் நாராயணன் மனம் மகிழும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே பாராயணம் செய்தோர்க்கு பலன்களை அளிப்பாயே மாறாத மந்தஹாசம் புரியும் தேவி உனை ஆராதனை செய்ய ஆவலோடு அழைக்கின்றோ திருமகளே அலை மகளே மகாலட்சுமியே துயில்ழுவாய் வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயே பூரண வாழ்வினை
வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயே திக்கிட்டும் புகழ் மணக்க செய்திடுவார். கோலத்தில் வாசம் செய்யும் மகாலட்சுமி தாயே கோடான கோடி நலம் தந்தருள்வார். செந்தாமரை வாசம் செய்யும் தலை வைத்துள்ள
பருமைகள் விலகும் வாழ்வும் மலரும் பழமொழு செல்வம் நம்மை வந்து சேரும் மகாலட்சுமி மலரடி போற்றி போற்றி மகாலட்சுமி திருவடி போற்றி போற்றி மகாலட்சுமி சேவடி போற்றி போற்றி மகாலட்சுமி பொன்னடி போற்றி போற்றி சரணம் சரணம் மகளே சரணம் 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 திருமகளே சரணம் 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 மலை மகளி சரணம் 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 அஷ்டலக்ஷ்மி சரணம் அருள் நிகழ்வுகள் நாளை 27/9/2016 புரட்டாசி 11 செவ்வாய்க்கிழமை சந்நியஸ்யத மகாலை கோவிந்தபுரம் ஸ்ரீ போதேந்திரால் ஆராதனம் சுவாமிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி 1000 நாமாவளி கொண்ட தங்கப் பூமாலை சூடியருளர்